நடந்துச்சு, இன்னும் இங்க நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கியா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ பாட்டுக்கு ரிலாக்ஸ்டா உன் வேலையை பாரு. புரியுதா? ஓகேவாமா? ஏய், என்ன என்னாச்ச பார்வதி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய் பார்வதி, இங்க பாரு, இங்க பாரு, ஏன் அழற? இல்ல அர்ஜுன், எங்க நம்ம பொண்ணு அவ அம்மாவை பார்த்தா நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டு அவங்கள காட்ட வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ திரும்ப திரும்ப அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உண்மையை சொல்லணும்னா நீ அந்த முடிவு எடுத்ததுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அர்ஜுன். நான் ரொம்ப தயங்கிட்டே தான் வந்தேன். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் ஸ்ருதி அவங்க அம்மாவை பார்த்து பேசினது, கடைசியா அவங்க கூட போறியா இல்ல நம்ம கூட வரியான்னு கேட்டப்போ நம்ம கைய பிடிச்சா அல்ல, அந்த நிமிஷம் என்னோட மொத்த கஷ்டமும் தீந்துருச்சு அர்ஜுன். என்னடா இவ்வளவு நம்ம தானே வளர்த்துட்டு இருக்கோம், பெத்து எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நிமிஷம் ஸ்ருதி ஏன் வயித்துலதான் பிறந்தானே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது உண்மைதான பார்வதி. ஒரு செடி முளைக்கிற இடம் முக்கியம் இல்லை, அது வளர்ற இடம் தான் முக்கியம். அந்த மாதிரிதான் ஸ்ருதி நம்ம வளர்த்த பொண்ணு, நம்மளோட பொண்ணு. அவ நம்ம கிட்டதான் இருப்பான். எனக்கு என் பொண்ணு மேல பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நான் அவளை கூட்டிகிட்டே போனேன். அதை அவ கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டா, இப்போ மனசுல எந்த குழப்பமும் இல்லை. இல்ல கிளியரா இருக்கேல்ல? அப்ப சிரிடி சிரி, அழுது அழுது மூஞ்சி எப்படி வீங்கி இருக்கு பாரு.